பொருளை பெருங்கருணை உடைய பெறும் பதியை நாமருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர். நல்ல ஒரு தருணம் இது வல்லைவெம்மின் நீரே. நீ தான் வரல, நான் எல்லாமே உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ அந்த நிலையிலிருந்து பெற்றுக்கொள்ளாதது உன்னுடைய குற்றம் அப்படின்ட்டார் ஐயா. அதுபோல அந்த நிலை உயர்வதற்கு, இந்த சித்த நிலையை அடைவதற்கு ஒரு அமோகமான ஒரு மெய்ப்பொருள் ராமலிங்க பெருமானுடைய நிலையாகும். விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேர். நீர்வேறு நான் நீர்வேறு நினையாதீர். திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து 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 இதெல்லாம் செய் வல்ல சித்தன் தானே. வருகின்ற தருணம் இது வரமெல்லாம் நீவீர். கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருது மீனோ கழித்தே. எங்க கருது சொல்றாரு பாருங்க, உட்கருது மீனோ உள்ளே, அந்த அருட்பெருஞ்சோரியை உள்ளே உள்ளதான் நினைக்கணும், நாம வெளியில நினைக்கப்படாது. ஜானகிராம ஐயா மாரி வெளியில நினைச்சிட்டு உட்கார்ந்தோம்னா உள்ள வராது, உள்ளதான் நினைக்கணும். எப்படி அந்த ஞான சரியில உட்கருது மீனோ கழித்தே, அந்த கழிப்புடன் அந்த பேர் இன்பத்தோட அந்த பெருமை மிகு அருளோடு அந்த உட்கருத வேண்டும் சொல்றாரு ஐயா. அந்த உள்ளே கருதினா அந்த பேரின்பத்தை நாம் அடையலாம், எல்லாமே முழுமை பெறலாம், நல்ல ஒரு நிலையை அடையலாம் அப்படின்ட்டு அந்த தெளித்திடும் எம் இத்தருணம் அதோ என்னாதீர். இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர். ஒளித்து உரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன். அளித்தெடு சிற்றம்பலத்தன் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டே வம்மி நீங்கே நேசமுடையீரே என்று பாடுகிறார். வடலூரில் இருப்பவர்களும் மேட்டுக்குப்பத்தில் இருப்பவர்களும் அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடியவன் நல்ல வெயில் நேரத்தில் மேட்டுக்குப்பத்துக்கு வந்திருந்தேன். ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் அங்கே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அங்கே அவர்கள் சொன்னார்கள், நீங்களெல்லாம் பல ஊர்கள்லேருந்து வர்றீங்க, நீங்களெல்லாம் நல்ல அருள் இன்பத்தை பெற்றுக்கொண்டீர்கள், ஐயா உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் அதை அடையவும் இல்லை, அதை நாங்கள் பார்க்கவும் இல்லைங்கிறாங்க. காரணம் என்ன? பரிந்து உள் உணரலை. மேட்டுக்குப்பத்துக்கு வர்றவங்களையும் வடலூருக்கு வர்றவங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. அவர்கள் அதன் உள் குதிக்கவில்லை, உள்ளே புகழை. அதனால் ஒன்று. அப்புறம் இல்லைங்களே, எல்லாருக்கும் ஐயா எங்கெங்கு இருந்துயிர் எது எது வேண்டினும் அங்கெங்கு இருந்தருள் அருட்பரஞ்சோதி என்று சொல்லுகிறாரே, எப்படி உங்களுக்கு கிடைக்காம போகும் என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார், இல்லை அது உண்மைதான், ஆனால் இங்கே ஜோதி விளக்கு எரியுது, அதற்கு கீழே இருள் இருக்குது, எப்பொழுதுமே விளக்குக்கும் கீழே இருட்டு இருக்குது இல்லை, அது மாதிரி நாங்கள் மேட்டுக்குப்பத்தில் இருந்தாலும் அந்த விளக்கின் கீழே நாங்கள் இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ வடலூரில் சத்திய ஜோதி இருக்கும் பொழுதும் நாங்கள் இருட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கலங்கிறாங்க. அதுக்கு காரணம் அறியாமை, அறியாமை என்னும் துர்குணம். அதாவது விளக்கில் ஒரு விளக்கு என்னும் ஒரு உபகார கருவியில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா அதுக்கு கீழே இருள் உண்டு. ஒரு குத்து விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா அதுக்கு கீழே இருள் உண்டு. ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா அதற்கு கீழே இருள் உண்டு. ஆனால் இது சுயஞ்சோதியாக இருந்து பரஞ்சோதியாக ஆயிடுச்சு. ராமலிங்க பெருமான்
எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அருளுடைய ஐயா அவர்கள் வந்து அங்கே நிழல் ஏற்படுத்துவாரா, அங்கே இருட்டு ஏற்படுத்துவாரா, அங்கே இருள் கடிந்த உளம் முழுதும் இடம் கொண்ட பதியேங்கிறாரு. இருள் கொண்ட இடம் முழுதும் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியேங்கிறாரு. அப்போ எங்கெங்கே இருள் இருந்தாலும் அங்கேயும் இந்த பதி நிறைஞ்சிருக்கு, அருட்பெருஞ்சோதி பதி நிறைஞ்சிருக்குங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே எப்படி இருள் வரும்? அங்கே சுத்த சுயஞ்சோதியாக இருந்த ராமலிங்க பெருமான் பரஞ்சோதியாக மாறி ஜோதியுள் 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 ஜோதி சுத்த சிவ ஜோதியுள் 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 ஜோதி அப்படிங்கிறாங்க ஐயா. அப்போ பரவழி அதனை பரம்பரை வழியில் அறாவர வகுத்த அருட்பரஞ்சோதிங்கிறார். அப்போ பரஞ்சோதியாக இருந்து கொண்டு அண்டா அண்டத்துக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ராமலிங்க பெருமான் அவர் இருக்கக்கூடிய இடம் இருளாக இருக்குமா? இருக்கவே இருக்காது, சத்தியமாய் கிடையாது. அப்போ இவர்கள் அங்கு இருந்து கொண்டு சரியானபடி அந்த பெருமானை தன்னுள் பயப்படுத்தலை, தன் உள்ள கொண்டுட்டு போகலை. அவரை வெளியில் வச்சே அன்னைக்கு இவங்க கும்பிடுறாங்க, பலவாறு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய அறியாமையே அதற்கு காரணம், அவர்களுடைய அறியாமை தான் அதற்கு காரணம். ஏனெனில் அங்கே இருந்து அந்த பரிபூர்ணமான அருட்பிரகாசத்தை அந்த வைப்ரேஷனை அவர்கள் அறியவில்லை. எனவே அந்த மேட்டுக்குப்ப வாசிகளும் வடலூர் வாசிகளும் அங்கே இருள் இருப்பதாக தங்கள் எண்ணத்திலே சிறிதளவு அந்த சிறிய எண்ணம் இருந்தால் அதை உடனே அகற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன அது, அந்த ஒளியானது பரஞ்சோதி ஒளியானது இப்போ சூரியனை கூட பூமி மறைக்குது, சூரியனை கூட மற்ற கோள்கள் மறைக்குது, சூரியனை சந்திரன் மறைக்குது, இவைகள் மறைக்கலாம். ஆனால் அருட்பரஞ்சோதி என்னும் ராமலிங்க பரஞ்சோதியை எதாலையும் மறைக்க முடியாது. அது அருள் அலைகளாக உள்ளது, அமுத அலைகளாக உள்ளது. அதனாலே அங்கே மேட்டுக்குப்பத்தில் இருள் நிலவுகின்றது என்கிற ஒரு எண்ணத்தை தயவு செய்து மேட்டுக்குப்பம் மக்களும் குடிவாசிகளும் வடலூர் குடிவாசிகளும் அந்த அது போன்ற நினைப்பை அகற்றிக்கொள்ளுதல் வேண்டும். என்ன சத்திய ஜோதி, இப்போ இறைவனுக்கு தினகாலமும் பூஜை செய்து கொண்டு இருப்பார்கள், ஆறு காலங்களும் தீப ஆராதனை செய்வாங்க, ஆறு காலங்களும் பிரசாதம் செய்வார்கள், பூச்சி விடுவார்கள், பொன்னாலும் மணியாலும் அலங்கரிப்பார்கள். ஆனால் அந்த அருளை பெற்றிருக்க மாட்டார்கள். இறைவனிடத்தில் சரணாகதியில் இருந்து சுத்த சத்துவ நிலையை அடைந்து அவன் அந்த சன்னிதானத்தில் இருப்பானே, ஆனால் அவனுக்கு நிச்சயம் அந்த சித்து வேலை செய்யும். அவன் கையில் ஒருவருக்கு ஒரு சிட்டிக்கை துன்புறலை கொடுத்தானே, ஆனால் அங்கே நன்மை பயக்கம். அதே போல் தஞ்சாவூரில் தொப்புள் பிள்ளையார்னு ஒரு கோயில், ஒரு கோயில் நொண்டி பிள்ளையார் கோயில்ம்பாங்க, அங்கே ஒரு நொண்டிய கால் கை ஊனமுற்ற ஒரு அடியவர் ஒருத்தர் இருப்பார், ஒரு சித்தர் அவர் இருப்பார். அவர் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் எங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு முடியாடி போனாலும் அவர்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. அவர் கொஞ்சம் துன்னூர் அள்ளி போட்டு இப்படி தடவி விட்டாரு, சரியாக போயிடும். அவர் என்ன விட்டார், சில காலம் இறந்து போயிட்டார். அவரை பாருங்கள், அவருக்கு கிடைத்த பொருள் எல்லாம் இந்த தங்கம் நகைகள் வாங்கி சேமித்து வச்சுருந்துருக்கிறார். அவர் இறந்த உடனே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நகைகளை பங்கு போட்டு கொண்டு பலவாறு அந்த கோவிலை எண்ணுது ஒன்றுதுன்னு சொல்லி கேஸில் போட்டாங்க. கேஸ் போட்டு அந்த கோவில் கொஞ்சம் ரொம்ப காலம் அது செயல் நடவடிக்கைக்கு வராமல் இருந்தது. அப்புறம் அதை கொஞ்ச காலம் அடிவன் அதை செயல்படுத்தி கொண்டு எல்லோருக்கும் நன்மை புரிவதற்காக செய்து கொண்டிருந்தேன். அப்புறம் வந்து தேவஸ்தான போர்டுக்கே அது கேஸ் வெற்றி ஆகிடுச்சு, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை அந்த மாதிரி
அந்த சித்தர்கள் சித்தர்களானவர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அங்கே வந்து உங்கள் காசு பணத்தை பெருசு பண்ணக்கூடாது. காசு பணத்தை யார் ஒரு சித்தர் தொட்டுட்டானோ அது ஆள்கொல்லி, அது அவனுக்கே கொல்லி ஆகிடும். அதனால தான் சிவவாக்கியர் சொன்னார், மூங்கில் குத்துலேருந்து வழிந்து கொண்டிருந்த அந்த தங்க துகள்களை கண்டு எப்போ ஆள்கொள்ளி ஆள்கொள்ளி, அதாவது 16 அடி வேங்க புளியை கண்டு பயந்து வர்ற மாதிரி பயந்து வந்தார். என்ன என்னட்டு அங்கே ஆள்கொள்ளி இருக்கு போகாதே, ஆள்கொள்ளி இருக்கு போகாதே. இவர்கள் கேட்க மாட்டேன்னு போனாங்க. போனாங்க ஒருத்தர் ஒருத்தர், நான் அப்படியே எடுத்துக்கணும் நீ அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கிணத்துல திருந்ததும் பாய்ச்சனை வச்சதும் யாருக்குமே கிடைக்காம போயிட்டது. அப்போ அது ஆள்கொள்ளி தானே, ஒரு ஒரு காசுனால ஒரு மூணு பேர் போகிற, மூணு பேருமே இறந்து போயிடுறான். அப்போ அது ஆள்கொள்ளி, அதை சிவவாக்கியர் சொன்னது ஆள்கொள்ளி. எனவே எல்லோரும் உலக வாழ்க்கைக்கு பொருள் தேவை, தங்கம் தேவை, பணம் தேவை. அதை நம்ம ஜெர்மன் சப்பர்ட் நாய் வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கிறோம், வெளியே கொண்டாந்து கட்டி போடுறோம். அது மாதிரி இந்த செல்வ வகைகளையும் நம்ம வீட்டில் நீங்கள் இந்த நாயை உள்ளே கொண்டா கட்டி போடணும், அது நாலு காலு நாயை வெளியில் கட்டி போடுறோம். இந்த பணங்கிற நாயை உள்ளே கொண்டு போய் கட்டி ஒரு ரூமில் கட்டி போட்டுறணும். கட்டி போட்டுட்டு அதன் மீது ஆசை வைக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் ஒரு நாலு கட்டு எங்கே கிடைக்கும், யாரை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அலைஞ்சோமே ஆனால் அதுவே நமக்கு ஆள்கொள்ளி ஆகிடும். அதனால் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், செய்ய வேண்டிய நிலையில் அதை செய்யணும். அப்படி இருந்தால்தான் இந்த மனிதனுக்கு 6வது அறிவு வேலை செய்யும். அவர் யார் ஒருவர் பணத்தின் மீது அதிகம் நாட்டம் கொண்டனரோ அவர்களுக்கு 6வது அறிவு வேலை செய்யாது. எனவே மனிதன் நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல அறிவை வளர்த்து உலகியலில் எப்படி வாழ்கிறது, அறிவை வளர்த்துட்டிங்கனால உலகியலில் எப்படி வாழலாம், அருளியலில் எப்படி வாழலாம், சொந்த பந்தத்தில் எப்படி வாழலாம் என்று நாம் வந்து ஒரு வரையறுத்து கொள்வதற்கு மிக உயர்ந்தது அறிவு, பேரறிவு. சொந்த பந்தம் என்றும் இன்பதுன்பம் என்றும் மந்த வகையாலே மதித்திருந்தேன், நான் மந்த வகையாலே மதித்திருந்தேன், வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். பட்டினத்தார் பாடுவார், கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், நான் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் அப்படிம்பார். அப்போ இப்போ பட்டினத்து சுவாமிகள் அந்த காலத்திலேயே 800 கோடி சொத்து உள்ளவர்கள், ஒரு அரசனுக்கு நிகராக வாழ்ந்தவர். கடைசியில் என்ன பண்ணார், எல்லாத்தையும் தூக்கி எறி, எல்லாத்தையும் தூக்கி எறி, ஏழைகளை சூறையாட சொல்லு, மக்களுக்கு அள்ளி கொடுத்துரு. சேதனார் கேட்குறார், எல்லாம் என் முதுகில் கிடக்குதே, நான் என்ன செய்கிறது, தேடிய செல்வங்களை எல்லாம் அள்ளி எல்லோரும் வாரி எற அள்ளி கொடு அப்படிங்கிறார். அப்போது கடைசியில் அவர் எதை தேடி போகிறாரு, மெய்ப்பொருளை தேடி அழைகின்றார், அருட்பெருஞ்சோதியை தேடி அழைகின்றார். அப்போ தான் அவருக்கு எங்கே போய் அறிவு விளங்குது, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே. அவர் வளப்பு பையன் எழுதி போடுறான், காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே, எனவே நீ இருந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது வேஸ்டடான்ட்டார். உடனே அன்றே அப்பொழுதே அரை துண்டை கட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து அவர் மெய்ப்பொருளை தேடி புறப்படலானார். அமருக்கு அப்படி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சொத்து சுகம் உங்களை காப்பாற்றுமா? இப்போ மக்கள், நான் குறிப்பிட்டு சொல்லலை, நிறைய பேர் கோடி 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 கோடியாக காசை எந்தெந்த வகையிலையோ இழுத்து கொண்டு போய் வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க. ஆனால் கொரோனா வருது, பெரிய பெரிய முதலிகள்லாம் இறந்து போணுச்சு. ஏன் அந்த காசை கொஞ்சம் நல்லா கசக்கி அம்மியில் வச்சு அரைச்சி புளிஞ்சி அவனுக்கு ஊற்றுனா இந்த கொரோனா நல்லா குழச்சி வந்திருப்பான்ல,
இல்லையே முடியலைங்களே. ஏன் முடிச்சா தம்பி? முடியல, வச்ச இடம் சொல்லாமல் ஓடி போகிறான். எங்கெங்க நான் பதுக்கி வச்சுருக்கேன், எந்தெந்த ஆற்றுக்கும் கீழே இருக்குது, எந்தெந்த கக்கூசுக்கும் கீழே இருக்குது, எந்தெந்த செவத்துல நான் புதைச்சி வச்சுருக்கேன், யார் யார் பேரில் இப்போ நாமே எழுதி வச்சுருக்கேன் தெரியலையே, போய் சேர்ந்துருத. அப்போ எதுக்கு இந்த இது? ஏதோ ஓரளவு சம்பாதிச்சுக்க, மக்களுக்கு நிறைய செய்ய, மக்களை திருப்தி பண்ணாலே மகேசனை திருப்தி பண்ண தான் அர்த்தம். எந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கும் முடங்கியல் நிலையில் உள்ளவர்களுக்கும் உதவி புரிந்து மக்களை நல்வழிப்படுத்துகின்றனரோ அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக வாழும். அதனால தான் கடுங்கோள் ஆட்சி கடுகி ஒளியன்றார் பெருமான், ராமலிங்க பெருமான். கடுங்கோள் ஆட்சி கடுகி ஒளிய. அப்போது இந்த மாதிரி ஆட்சி புரிவதற்கு நல்லாட்சி செய்தல் வேண்டும். இப்போது அது மாதிரி நல்லாட்சி செய்து நலம்பட பெறலாம், பெரிய நலத்தை அடையலாம். ஒரு நல்லாட்சி செய்யும் பொழுது நீ உங்களுடைய ஆட்சி சரியாது, உங்களுடைய ஆட்சி வீண் போகாது, நிச்சயம் நல்ல நிலையை அடைவீர்கள், நல்ல நிலையை அடைய முடியும். அப்போ ஏன் இப்போ அடியவன் நகைக்கடை வச்சு ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒழுங்காக இருந்திருந்தேன்னா இப்போ எனக்கு ஒரு நாலு காரு போக்குவரத்து எல்லாமே இருந்திருக்கு, எல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே துச்சமென ஒரே இரவில் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதனால் என்ன கிடைச்சிது? இரவாக வரம் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் எவ்வளவோ பேர் சொற்பொழிவு பண்ணுவாங்க, எவ்வளவோ பேர் ஞானிகள் நீங்களெல்லாம் பார்த்துருக்கலாம், எங்கெங்கேயோ சாப்பிடாம இருக்கேங்கிறாங்க, மண்ணை பொண்ணாக்குறேங்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் போய் ஐயா நீங்கள் உங்களுக்கு மரணம் உண்டா இல்லைங்க ஐயா, நீங்கள் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆடாடா நீ வேற ஆறிலும் சாவும் நூறுலையும் சாவு, நீ போய் சாக வரத சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ சாக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுன்னா சத்தியம் பண்ணுவானா? இதுக்கே ஒத்துக்க மாட்டாதவன் சாக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண மாட்டான். அடியவன் சத்தியத்திலேயே இருக்கின்றேன், சத்தியம் செய்கின்றேன், அடியவன் சாக மாட்டேன் என்று ஆயிரம் முறையும் சத்தியம் செய்கின்றேன். ஏன் அந்த நிலை எனக்கு கிடைச்சிருக்கு? சத்தியமாய் கிடைச்சிருக்கு, இது பெருமான் மீது ஆணை, அதனால் நான் சாக மாட்டேன், எனக்கு மரணம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி என்ன காரணத்தினால சொல்ல முடியுது? இச்சை இல்லாதவன் இட்டமலம், யாருக்கு ஆசை அருந்தனவோ அங்கே அருள் அமுதம் கைகூடுகின்றது. ஆசை அருந்த இடத்தில் அருள் அமுதம் கைகூடுகின்றது. அங்கே அருள் அமுதம் கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு பேரானந்தமும் மெய்ப்பொருள் விளங்கி அவர்கள் நிலைத்து வாழ்வதற்கு அதுவே நல்லருள் புரிகின்றது. எனவே ஆசையை அடக்கணும், ஆசை அடக்கணும், ஆசை அடங்காது, அது மிகப்பெரிய ஒரு ஆள்கொள்ளி ஆசை. அதனாலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே போதும் என்கிற மனமே பொன் செய்யும். இது போதும், இது போதும், இது போதும்னு யார் சொன்னீங்களோ அவன் வீட்டை கதவை வந்து தட்டும் மறுநாளே. இந்தா பணம் வச்சுக்கோ, இந்தா செல்வம் வச்சுக்கோ, இந்தா தங்கம் வச்சுக்கோ, என்னென்ன போதுங்கிற ஒரு மனசுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ நிறைய அதுவே தன்னதானே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே எனக்கு வேணும் மறுபடியும் சொல்லிடக்கூடாது. நீ வந்த இருக்கிற என்ன வாங்கு என்ன என்ன விட்டு ஒளி அப்படின்னு சொல்லி முதல்ல மனதை தன்மயப்படுத்தி கொள்ள வேண்டும். யார் ஒருவர் மனதை தன்மயப்படுத்தி கொண்டனரோ அவர்களால் தான் இரவா நிலையை அடைய முடியும். ஏன்னா இந்த ஒரு நாளைக்கு 80 கோடி எண்ணங்கள் உள்ளே வந்து நுழைகின்றதாக பெருமான் சொல்லியதாக சற்று முன் சொன்னேன். அப்போது அந்த 80 கோடி எண்ணங்களும் நம்மிடம் வராமல் நம்மிடம் வராமல்
தடுத்து கொள்ள எப்படி எடுத்து கொள்ள முடியும்? இந்த ஆசையின்மை காரணத்தினாலே தடுத்து கொள்ள முடியும். நமக்கு போதும், நமக்கு இதுவே போதும். ரெண்டாவது புகழ்ச்சி, ஆசைக்கு அடுத்தது புகழ்ச்சி. புகழ்க்கு விரும்புவார்கள், புகழுக்காகவே எதுவும் செய்வாங்க. அந்த புகழுக்காக செய்யும் பொழுது அங்கே பொய்மை வித்தாகி விடுகிறது, பொய்மையே அங்கே அவங்களுக்கு மிச்சமாக போயிடும், வேறு எதுவும் அங்கே மிச்சம் இருக்காது. அதனால் இகழ்ச்சி புகழ்ச்சி இந்த பொருள் சேமிப்பு இவைகளெல்லாம் அற்று நிதானமாக தன்னை தான் அறிந்து நாம் எதை பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்கிற நிலைகளெல்லாம் உணர்ந்து நாம் தன்னை உணர்ந்து கொண்டு யார் ஒருவர் வாழத் தொடங்கினார்களோ அவர்களுக்கு எல்லாம் செயல்கூடும்